ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் டே டயட் பிளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்றேங்கிறதும் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் வந்து பெசரட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு நைட்டே மாவு ஊற வச்சு இந்த சைடை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அதோடய வேலை முடிஞ்சு. ஸோ பெசரட்டோட மெஷர்மெண்ட்லாம் நான் கீழே சொல்கிறேன். அடுத்து அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு சைடு தாளிச்சிட்டு இந்த சைடு வந்து தோசை நான் வந்து 9 o'clockலாம் இப்போ சாப்பிட்றேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நல்லது. சம்டைம்ஸ் வந்து மார்னிங் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துப்பேன், சம்டைம்ஸ் ஏபிசி ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று மாறும். ஸோ இந்த அன்றைக்கி வந்து நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன், அதனால் இன்றைக்கி உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ பெசரட்டு தோசையில் வந்து நான் சிகப்பரிசி அப்புறம் வந்து உளுந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் ஷூட் பண்ணுறப்ப எடுக்கிறேன். ட்ரையல் பண்ணி பார்த்தனால நான் வந்து இது வீடியோ ஷூட் பண்ணல, பட் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் இதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸாகவோ இல்லை வீடியோவாக கூட போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த தோசை 9 o'clock சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இதை பற்றியும் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வ்ளாக் தரேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 1:30 to 2 பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்துடும். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா சப்பாத்தி, 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் 2 முட்டை போட்டு ஆம்லெட் எடுத்துக்குவேன். மஞ்சக்கரு வந்து ஒரே ஒரு மஞ்சள் கரு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் கிரேவிக்கு வந்து சோயாபீன்ஸ் அன்றைக்கி போட்டு கிரேவி வச்சுருந்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போட்டிருந்தேன், தேவைப்படுறவங்க அங்கே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மக்கானா, இது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து கடலை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, கொள்ளு, கருப்பு சுண்டல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சின்னதாக ஒன்று இல்லைனா பெருசாக இருந்தால் ஹாஃப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி அவல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் 1 piece இல்லைனா 2 piece அளவு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப அது ஆல்மோஸ்ட் கசப்பாக இருக்கும், ஏன்னா 99% அப்படிங்கிறப்ப ரொம்ப சாக்லேட்டியாக இருக்காது, ரொம்ப அப்படியே ஏதோ கருப்பு கலரில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி கெஸ்ட் வந்திருக்காரு, இவர் வந்து என்னோடய கொழுந்தனார் பையன். இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷயானோட செம்ம ஹாப்பி ஆகிட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணனை பார்த்தோன்னே ஒரே குஷி, ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணி மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷயானுக்கு வந்து ஓனாக ஒரு பிரதர் இருந்தால் கூட இப்படி அட்டாச்சாக அவன் இருப்பானான்னு தெரில. ஸோ ஷயானோட சித்தப்பா பையனோட அவன் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அட்டாச்சாக இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னருக்கு என்ன இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வீட்டில் வந்து மதியானம் வடித்த சாதம் நைட்டு சாப்பிட யாருக்கும் பிடிக்கல. ஸோ அதனால் அதை வந்து ஒரு கேப்சிகம், ஸ்வீட் கார்ன்லாம் போட்டு நான் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸாக வீட்டிலே ரெடி பண்ணேன். இதோட ரெசிபி இருக்குது, நான் கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு தனி வீடியோவாக போகிறேன். ஆனால் நான் வந்து இது சாப்பிடல. எனக்கு டின்னர் என்னென்னா 6:30 போல் ஒரு செவ்வாழைப்பழம், குட்டியாக இருக்க கொய்யாப்பழம் வந்து 2 எடுத்துக்கிட்டேன், இதிலே 2 குட்டி கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு வந்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன். இது மட்டும் சாப்பிட்டுட்டு என்னோடய டின்னர் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நைட்டு நான் ஹெவியான டின்னர் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, இதுதான் என்னோடய 1 full day டயட் ரொட்டீன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சில ஊற வைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். எப்போயுமே வந்து அடுத்த நாள் என்ன தேவையோ அதை வந்து நைட்டே ஊற வைக்கலாம். பச்சை பயிர் வந்து முளை கட்டுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். காரமணி பார்த்திங்கன்னா தம்பிக்கு ரைஸ் பண்ணுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மித்த எல்லாத்துக்குமே தேவையான பாதாம், பிஸ்தா, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சீட்ஸுமே சேர்த்து எடுத்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து சன்ஃப்ளவர் சீடை, ஃப்ளாக் சீடு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் அதுவும். அப்புறம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கிரேப்ஸு. ஸோ இதெல்லாம் நைட்டு கொஞ்சம் அலுப்பு பார்க்காம நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சு ஒரு ஹெல்த்தியாக நம்ம டேயே ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஊறுதுன்னா பாதாம் வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு பாதாம் ஊற வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 குக்கர் வாங்கியிருந்தோம். ஸோ அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த பொருள் நம்ம சேனலில் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்க வேணும். இப்போ நம்ம அதை என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2-3 குக்கர் கலெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, இப்போ புதுசாக வாங்கிக்குவோம். நான் வந்து ரொம்ப நாளாகவே சில்வர் குக்கருக்கு மாறிட்டேன். நிறைய பேர் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 3 லிட்டரில் பிஜிஎன், ஆல்ரெடி 3 லிட்டரில் பார்த்திங்கன்னா பிளாக் கோட்டிங்கில் வந்து குக்கர் வச்சுருந்தோம். இப்போ வந்து 3 லிட்டரில் சரி வாங்கிக்குவோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 5 லிட்டரில் வந்து சில்வர் குக்கர் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அது வாங்கலை. இதோட ரேட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலாம், ஆஃப்லைனில் தான், பட் சேம் மாடல் ஆன்லைன்லேயுமே இருக்குது, விலை வந்து இதே விலை தான். ஆஃப்லைனில் எனக்கு என்ன விலை கிடைச்சோ அதே தான். இந்த பிஜிஎன் குக்கர் கம்பேர் பண்ணுறதோட இன்னொரு குக்கர் 8 லிட்டரில் வாங்கியிருக்கேன், அது வந்து இன்னுமே ஹெவியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோ,
நிறைய பேர் சில்வர் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ மோட்லேயே வச்சு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பழகிட்டோன்னா, அதாவது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில், அதான் நான் ஸ்லோ மோட்னு சொன்னேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து நமக்கு பழகிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அப்படியே அழகாக குக்கர் உங்களோட லைஃப் வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து சில்வர் குக்கர் 5 லிட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன், ப்ரீமியர் பிராண்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து எனக்கு ப்ரீமியரில் கிடைக்கல, அதனால் பிஜிஎனில் வச்சு சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் யாராவது இந்த குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அல்ட்ராவில் வந்து ஒரு 8 லிட்டர் குக்கர், அதுவும் வந்து சில்வர்லேயே வாங்கியாச்சு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே வாங்கியாச்சு. ஏன்னா நமக்கு வந்து எங்கள் எல்லாத்துக்கும், நாங்கள் 6 மெம்பர்ஸ் இருக்கோமா, எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குஸ்காவோ ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணணும், டக்குன்னு குக்கரில் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எனக்கு வீட்டில் வந்து அந்தளவுக்கு பெரிய பாத்திரம் வந்து இருக்குது. இருந்தாலும் குக்கரில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஈஸியராக போகலாம் அந்த ஆப்ஷனுக்காக நான் வந்து இந்த குக்கர் வாங்கினேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரைஸ்க்காக. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மட்டன் லேம்ப் சூப்லாம் போட்டோன்னா அப்படியே எல்லாமே அந்த 5 லிட்டர் குக்கரில் பார்த்திங்கன்னா ஸ்பில் ஆகி வெளில வந்துடுது. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே. ஸோ இந்த லேம்ப் சூப் வைக்கிறதுக்கு, ரைஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா மட்டனோ அதாவது ஹெவியாக இருக்க நிறையா இருக்க ஐட்டம்ஸ்க்காக தான் இந்த 8 லிட்டர். மாமியார் கூட இது எதுக்கு இவ்வளோ பெருசு வாங்குற அப்படின்னாங்க, பட் இருக்கட்டும் வாங்கிக்கோன்னு வாங்கியாச்சு. இந்த குக்கர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா, பயங்கர ஹெவி, பயங்கர வெயிட்டாக இருக்குது. யாராவது வேணும் அப்படின்னா இந்த 5 லிட்டர் இதுலேயே அல்ட்ராவில் கூட 5 லிட்டர் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 1 டே வந்து இப்படி தான் எனக்கு போச்சு. இது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா கட்டாயம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.